हलो फ्रेंड्स वेलकम टू सुवै तमिल नाम इनकी तट इटलियों अदकूड़े पोड़ इटलियों एप्ली पाकल एप्ली पाक चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबूंग अब पक बिलकान क्लिक पड़ी अलग आप्शन सेलेक्ट पड़को अब अत वीडियो उड़े नोटिफिकेशन वो फर्स्ट तट इटली इटली माव रेडी पन्नीरलाम अदुक्कु रेंडु कप इटली अरिसी अलवु 450 ग्राम इत तन्नील मूनु नालु वाटी अलसीट्टु तन्नी ऊत्ती अंजु मणि नेरत्तुक्कु ऊर वच्चिरुंग अडुत्तदु ओरु कप उलत्तम पर्प्पु इदनुडैय अलवु 225 ग्राम इदैयुम तन्नील अलसीट्टु तन्नी ऊत्ती मूनु मणि नेरत्तुक्कु ऊर वच्चिरुंग அரிசி ஊற வச்சி 2 மணி நேரம் கழிச்சு உளுத்தம்பருப்பு ஊற வச்சிங்கனா கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் உளுந்து ஊர்னதும் அத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சுக்கோங்க நீங்க மிக்ஸில மாவு அரைக்கும் போது மாவு ஹீட் ஆகாம இருக்க நார்மல் வாட்டருக்கு பதிலா ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணி அரைங்க இப்படி அரைக்கும் போது கிரைண்டர்ல அரைக்கிற மாதிரியே இட்லி நல்ல சாஃப்ட்டா வரும் அடுத்தது அரிசியையும் அதே மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் இது கூட அவல் 1/4 கப் இதனுடைய அளவு 75 கிராம் நீங்க சன்னமான அவலா எடுத்தீங்கனா அத தண்ணியில 3 முறை அலசும் போதே ஊறிடும் இல்லனா 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அரிசியோட சேர்த்து ரெண்டையும் ஒண்ணா அரைச்சிருங்க அரிசியை நைஸா அரைக்காம கொஞ்சம் மரமரன்னு அரைச்சுக்கோங்க அரைச்ச உளுந்து மாவு கூட இந்த அரிசி மாவையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இட்லி மாவு இந்த மாதிரி கெட்டியா அரைச்சுக்கோங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இது அப்படியே ஒரு 8 மணி நேரத்துக்கு மாவை புளிக்க வச்சிருங்க 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு புளிச்சி நமக்கு டபுளா வந்திருக்கும் இப்போ மாவை மெதுவா கலந்து விடுங்க வேகமா அதிக நேரத்துக்கு mix பண்ணீங்கனா உள்ள இருக்கிற ஏர் ரிலீஸ் ஆகி நமக்கு இட்லி சாஃப்ட்டா வராது இப்போ தட்டு இட்லியோட தட்டு எடுத்து இதல எண்ணெய் இல்லனா நெய் ஏதாவது ஒன்னு ஃபுல்லா தடவிக்கோங்க இட்லி பாத்திரத்தலயும் தட்டு இட்லி செய்யிறதுக்கு இந்த மாதிரி தட்டு வருது இல்லனா தனியாவும் தட்டு இட்லிக்கு செட் கிடைக்குது உங்ககிட்ட எது இருக்குதோ அது எடுத்துக்கோங்க தட்டோட பாதி அளவு வரைக்கும் மாவு ஊத்திக்கோங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த தட்டை தூக்கி உள்ள வச்சிருங்க க்ளோஸ் பண்ணி 10 டு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி வெந்திருச்சுனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டை வெளியே எடுத்துருங்க கொஞ்சம் ஆறனதும் இதனுடைய ஓரம் கத்தி இல்லனா ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கனா தட்டில இருந்து இட்லியை எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ தட்டு இட்லி ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க பொடி இட்லி செய்யிறதுக்கு இதுக்கு மேல எண்ணெய் இல்லனா நெய் ஏதாவது ஒன்னு தடவிக்கோங்க இதுக்கு மேல பூண்டு இட்லி பொடியை நான் தூவி விடுறேன் இந்த பூண்டு இட்லி பொடி எப்படி செய்யறதுங்கற லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாத்துக்கோங்க நாம இன்னைக்கு தட்டு இட்லியும் பொடி இட்லியும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சுவை தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க